பதினெட்டு வருடத்திற்கு முன்பு வெளியாகி ஹிட்டான அன்னமையா படத்தின் ஷூட்டிங்கின் போது அப்படத்தில் முக்கிய வேடங்களில் நடித்த ரம்யா கிருஷ்ணனும் கஸ்தூரியும் செய்த சில நெருக்கடிகள் குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 1997 நாகார்ஜுனா நடிப்பில் வெளியான படம் அன்னமையா. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு துறவியை பற்றிய கதை இது. துறவி கதாபாத்திரத்தில் நாகார்ஜுனா நடித்திருந்தார். அவருடன் இணைந்து நடிகைகள் ரம்யா கிருஷ்ணா மற்றும் கஸ்தூரி இருவரும் நடித்திருந்தனர். படம் துறவியை பற்றி என்பதால் கோவில் போன்ற அரங்குகள் அமைக்கப்பட்டு படப்பிடிப்புகள் நடந்தன. இதில் பக்தைகளாக ரம்யா கிருஷ்ணனும் கஸ்தூரியும் நடித்திருந்தனர். பக்தியை வலியுறுத்தும் படம் என்பதால் யாரும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது என்று இயக்குனர் ராகவேந்திர ராவ் கூறியிருந்தார். முதல் 2 நாட்கள் வரை எந்த பிரச்சனையும் இன்றி எல்லாம் ஒழுங்காகத்தான் சென்றதாம். படப்பிடிப்பில் இருந்த அனைவருமே காய்கறி மற்றும் சாம்பார் போன்ற உணவுகளை சாப்பிட்டு கடுமையாக பக்தியை கடைபிடித்தனர். 3வது நாள் படப்பிடிப்புக்கு நடிகைகள் கஸ்தூரியும் ரம்யா கிருஷ்ணனும் வந்தனர். படப்பிடிப்பு முடிந்து மதியம் இருவரும் சாப்பிடும் போது சைவ உணவுகள் பரிமாறப்பட அதிர்ச்சி அடைந்த இருவரும் எங்களுக்கு சாம்பார் வேண்டாம், கோழிக்கறி தான் வேண்டும் என்று அடம் பிடித்துள்ளனர். படத்தின் இயக்குனர் ராகவேந்திர ராவ் எடுத்து சொல்லியும் இருவரும் கேட்காததால் வேறு வழியின்றி இருவருக்கும் மட்டும் அசைவ உணவினை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தனர் படக்குழுவினர் என்பது குறிப்பிடத்தக்கது.